ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப் அவலை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் அதை நைஸாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு கை நிலக்கடலை, ஒரு கை பொட்டுக்கடலை, அது ரெண்டும் அவளோட சேர்த்து கலந்து அரை கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. ரெண்டு ஏலக்காய், வாசனைக்கு 2 ஏலக்காய் போட்டு எல்லாம் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, நம்ம பொடி பண்ணதை அதில் கொட்டிக்கோங்க பவுலில். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், நம்ம கட்டிலாம் இல்லாமல். அப்புறம் காய்ச்சி ஆறின பால் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசையணும். ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். நமக்கு தேவையான ஷேப்பில், உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக, இல்லை சிறுசாக வேணால் சிறுசாக. நான் இப்போ மீடியம் சைஸ் உருண்டை தான் பிடிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வீட்டில் ஸ்கூலில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் இது. டக்குன்னு நம்ம நினச்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் அவல் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம சாப்பிட போகும்போது மேலே கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்